அனைவருக்கும் காலை வணக்கம். டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் செந்தில், இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். நம்ம செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. மொதல் செய்தியே அருமையான செய்தி. March 6, 2023 அப்போ நேவி கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2023 நடந்தது. அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ற விதமா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் INS விக்ராந்த்க்கு ஒரு விசிட்ட விட்டுருக்காரு. அவர் INS விக்ராந்த பார்வையிட வந்ததுனால INS விக்ராந்தோட உதவிகள் என்ன, அது எப்படி எல்லாம் செயல்படுதுன்றத ஒரு டெமோவிய செஞ்சு காட்டியிருக்காங்க INS விக்ராந்தோட க்ரூ. எல்லாத்தையும் பார்த்து முடிச்ச நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர், எதிர்காலத்தில் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளா இருந்தாலுமே நம்மளால எளிதில் சமாளிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அடுத்த செய்தியும் இந்தியாவை பத்தினது தான். நம்ம இந்திய கடற்படை வீரர்கள் குஜராத்தோட கடலோரமா இருக்க அரேபியன் சீல 6 மார்ச் 2023 அப்போ சந்தேகப்படும்படி ஒரு படகு நம்மளோட எல்லைக்குள்ள வந்திருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கு அவங்க ஈரான்ல இருந்து வந்திருக்காங்கன்னு. எதுக்கு சம்பந்தமே இல்லாம அங்கிருந்து வராங்கன்னு படக சோதனை போடும் போதுதான் தெரிஞ்சிருக்கு. அந்த படகுல 5 பேர் இருந்திருக்காங்க. அது பிரச்சனை இல்ல, அந்த படகுக்குள்ள 61 கிலோ போதைப் பொருள் இருந்திருக்கு. உடனே நம்ம இந்திய கடற்படை வீரர்கள் அந்த படகையும் அந்த 61 கிலோ போதைப் பொருளையும் பறிமுதல் செஞ்சுட்டு அந்த 5 பேர்த்தையும் கைது செஞ்சிருக்காங்க. நம்ம இந்திய கடற்படை வீரர்களுக்கு ஒரு சல்யூட். அடுத்த செய்தியும் இந்தியாவை பத்தினது தான். நம்மளோட விமானப்படையில முதல் முறையா ஒரு பெண் கமாண்டரா ஆயிருக்காங்க. அவங்களோட பேர் சாலிசா தாமி. இவங்க இந்திய விமானப்படையில சேர்ந்து 15 வருஷம் ஆயிடுச்சான். இவங்க இந்தியாவோட வெஸ்டர்ன் செக்டார்ல இருக்க மிசைல் ஸ்குவாட்ரனுக்கு கமாண்டரா ஆயிருக்காங்க. இவங்க ஒரு ஹெலிகாப்டர் பைலட். இவங்களுக்கு 2800 மணி நேரம் பறந்ததுக்கான அனுபவம் இருக்கான். நம்ம சாலிசா தாமிக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். அடுத்த செய்தியும் நம்ம இந்தியாவை பத்தினது தான். March 7, 2023 அப்போ நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதோட மதிப்பு 6800 கோடி ரூபாய். எதுக்காக இந்த ஒப்பந்தம்னா, நம்ம விமானப்படைக்கு புதுசா 70 HTT-40 விமானங்கள் வாங்குறதுக்காக. இந்த HTT-40ங்கிறது ஹிந்துஸ்தான் டர்போ ட்ரெய்னர் 40, இதோட பேர்லயே இருக்கு. ஆமா, நம்ம விமானப்படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய விமானம் இது. அடுத்ததும் நம்ம இந்தியாவை பத்தி தாங்க. புதுசா ஒரு MRSAM முற்றிலுமா இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணையை சோதிச்சு பார்த்துருக்கோம் INS விசாகப்பட்டினம்ல இருந்து. MRSAM-ங்கிறது மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இந்த ஏவுகணையை நம்ம DRDO-வும் இஸ்ரேலோட ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியும் ஒன்னா சேர்ந்து தான் தயாரிச்சோம். ஆனா உற்பத்தி பண்ணது முழுக்க முழுக்க இந்தியாவில் பாரத் டைனமிக் லிமிட்டட்ல இருந்து தான் இதை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. நம்மளோட கடற்படை இதை சோதிச்சு பார்த்ததுல முழுக்க முழுக்க வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னால என்னென்ன பயன்கள்னா, நம்மளோட கடற்படை கப்பலை எதிரி நாட்டவங்க தாக்கி அழிக்கணும்னு நினைச்சு ஒரு ஏவுகணை ஏவுனா நம்மளோட ஏவுகணை எதிரி நாட்டோட ஏவுகணைய இடைமறைச்சு தாக்கி அழிக்கும். இந்த ஏவுகணையோட செயல்பாடு ரொம்ப வேகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது ஒரு வெர்டிகலி லான்ச் சூப்பர் சோனிக் மிசைல். கூடவே இந்த ஏவுகணையினால விமானங்கள், கைடட் பாம்ப்ஸ், ஹெலிகாப்டர் எல்லாத்தையுமே தாக்கி அழிக்க முடியும். இதை நம்ம March 7, 2023 அப்போ சோதனை பண்ணி பார்த்தோம். அடுத்த செய்தி அமெரிக்காவை பத்தினது. அமெரிக்காவோட புளோரிடால இருக்க கேப் கார்னிவல்ல இருந்து தெரான் 1 என்ற ஒரு ராக்கெட்டை ஏவ போறாங்களாம். இதுல என்னடா இருக்கு, ஒரு ராக்கெட்டை ஏவுறாங்க அவ்வளவுதானே. இருங்க இருங்க, இந்த ராக்கெட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த ராக்கெட்டை முழுக்க முழுக்க 3D மெட்டல் பிரிண்டரை வச்சு தயாரிச்சிருக்காங்களாம். இந்த ராக்கெட்டோட உயரம் 110 அடியும் அகலம் 7.5 அடியும் இதோட எடை 9280 கிலோவா. இந்த ராக்கெட் சோதனைக்காக ஏவப்படுறதுனால இதுல எந்த ஒரு பேலோடும் இல்லையா. சரி, இது எப்ப சோதனை பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 8/3/2023 அப்போ சோதனை பண்ணி பார்க்க போறாங்களாம். இந்த ராக்கெட்டோட சோதனை வெற்றிகரமா முடியும் பட்சத்துல இது மிகப்பெரிய சாதனை மாறுமா. இது போல ராக்கெட்டை தயாரிக்கிறதுக்கு வெறும் 60 நாள் போதுமா. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இந்த 3D மெட்டல் பிரிண்டிங் யூஸ் பண்றதுனால இவங்களால 60 நாள்குள்ளேயே இது போல ராக்கெட்களை உருவாக்கிட முடியுமா. இவங்களோட சோதனை வெற்றி பெற வாழ்த்துக்கள். நார்த் கொரியா, சவுத் கொரியாக்கும் US-க்கும் ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா, நார்த் கொரியாக்கு ஒரு உளவு செய்தி வந்திருக்காமா. இது போல நார்த் கொரியா அடுத்த தடவை ஏதாவது ஒரு மிசைல ஏவி சோதனை பண்ணி பார்க்கும்போது நம்மளோட கில்வெப் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வேலை செய்துங்கிறத அந்த
வாங்குறாங்கன்னு கூட நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி. ஆனா இப்போ ஜெலன்ஸ்கி ஒரு முடிவெடுத்திருக்காங்க, இல்ல பக்முட்ல இருக்கிற வீரர்கள் எல்லாம் பின்வாங்க கூடாது, அங்கேயே இருந்து போராடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டு இருக்காரு. அப்படின்னா உக்ரைன் ஒரு பெரிய அஃபென்சிவ்க்கு பிளான் பண்ண போதா? இவ்வளவு நாளா நம்ம ரஷ்ய படை எப்படி யோசிக்குது, எந்த மாதிரி எல்லாம் போகலாம்னு யோசிச்சு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பக்முட்டோட உக்ரைன் சைடான அஃபென்சிவ் எது போல இருக்குன்னு நான் ஒரு யூகம் வச்சிருக்கேன், அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். உக்ரைனோட அஃபென்சிவ் பிளான் என்னவா இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பக்முட்டோட கரண்டான நிலவரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். கீழ இருந்து மேல போயிடலாம் எப்பவும் போல. போன பதிவுல நான் சொல்லியிருப்பேன் இந்த இடம் எப்ப பிடிச்சதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, இது ரெண்டாம் தேதியே பிடிச்சிட்டாங்க. இந்த இடம் முழுவதுமே ரெண்டாம் தேதியில இருக்கு. கூடவே இந்த இடமுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதியில இருந்து அவங்க கையில தான் இருக்கு. நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இது மாறி மாறி இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ இது ரஷ்யா கையில தான் இருக்கு இந்த இடம் ஃபுல்லாவே. அடுத்து இந்த இடத்தை புதுசா கேப்சர் பண்ணிருக்காங்க, இது அஞ்சாம் தேதி கேப்சர் பண்ணப்பட்டது. நான் சொன்ன மாதிரியே ஃப்ரண்ட் லைன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. அடுத்தது இந்த இடம், இந்த ஒரு பெரும் பகுதி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி கேப்சர் பண்ணிட்டாங்க ரஷ்யா. இது முழு இடமே அஞ்சாம் தேதி கேப்சர் பண்ணிட்டாங்க. அடுத்தது இது ஒரு பெரிய இடம், இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி கேப்சர் பண்ணிருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாவே. அடுத்தது இந்த இடம், இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய இடத்தையும் ஆறாம் தேதி கேப்சர் பண்ணிட்டாங்க. அடுத்தது இந்த ஒரு குட்டி இடத்தை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி கேப்சர் பண்ணிருக்காங்க. சோ ஒரு நாள் கேப்ல இவ்வளவு பெரிய முன்னேற்றம் நடந்திருக்கு. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி நடந்திருக்கு, இந்த இடத்தை வந்து அஞ்சாம் தேதி பிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இது, இது வந்து புது அப்டேட், இது ஏழாம் தேதி பிடிச்சிருக்காங்க. பக்முட்டோட கரண்டான நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க பக்முட் வந்து ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டாங்களான்ட்டு, கிடையாது, இந்த பகுதி மட்டும்தான் ரஷ்ய துருப்புகள் கையில இருக்கு, மத்தது எல்லாமே இன்னும் உக்ரைனியன் கையில தான் இருக்கு. அடுத்தது இதுதான் நிலவரம். இப்ப நம்ம உக்ரைனோட அஃபென்சிவ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது நான் இப்ப சொல்ற சிட்டி எல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பிரிசைனி, இந்த மின்கிக்வா, செசிவ்யார், இவனிஸ்கி, இந்த நாலுமே உக்ரைனுக்கு ரொம்ப முக்கியமான டவுன். ஏன்னா இந்த நாலும் தான் அடுத்த ஃப்ரண்ட் லைன். இப்ப இந்த சிவர்ஸ்கு, ஸ்லோவியான்ஸ்கு, கிரமட்டாஸ்க்கு, கொஸ்டான்டிவ்கா, இந்த நாலு வந்து பாத்தீங்கன்னா சப்ளை லைன்ஸா இருக்க போகுது இங்க இருக்கிறதுக்கு. இப்போ இந்த ஸ்லோவியான்ஸ்க்கு அதிகமான சோல்ஜர்ஸ் இறக்குவாங்க உக்ரைன், இந்த கிரமட்டாஸ்க்கு அதிகமான சோல்ஜர்ஸ் இறக்குவாங்க உக்ரைன், இந்த கொஸ்டான்டிவ்காலையும் அதிகமான சோல்ஜர்ஸ் இறக்குவாங்க. இந்த ஸ்லோவியான்ஸ்க்ல இருந்து சிவர்ஸ்க்ல கொண்டு போயிட்டு அதிகமான சோல்ஜர்ஸ் டிப்ளை பண்ணுவாங்க. இந்த கிரமட்டாஸ்க்ல இருந்து மின்கிக்வாக்கு அதிகமான சோல்ஜர்ஸ் கொண்டு போய் டிப்ளை பண்ணுவாங்க. இந்த கொஸ்டான்டிவ்கால இருந்து தான் செசிவ்யாருக்கும் இவனிஸ்கிக்கும் அதிகமான சோல்ஜர்ஸ் கொண்டு போய் விடுவாங்க உக்ரைன். சோ இந்த நாலு தான் வந்து சப்ளை சிட்டிஸ், இந்த நாளும் ஃப்ரண்ட் லைன் சிட்டிஸ். ரஷ்யாக்கு முக்கியமான டவுன்ங்கிறது இந்த பெர்ஸ்னோஹரிவ்கா, அடுத்து இந்த சொலிடார், இது ரெண்டுமே முக்கியமான டவுன் ரஷ்யாக்கு. அப்படி அதிகமான சோல்ஜர்ஸ் இந்த பிரிசைனி, மின்கிக்வா, செசிவ்யார், இவனிஸ்கிக்கு அனுப்புறதுனால என்ன நடக்கும்னா, முதல்ல உக்ரைன் இந்த பிரிசைனில இருந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க ரஷ்யாவை, அதே நேரத்துல மின்கிக்வால இருந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப ரஷ்யா இப்படிதான் முன்னேறிட்டு வராங்க, இல்ல இப்படி கூட போறதுக்கு வழி இருக்கு. ஏன்னா செசிவ்யார் ஒரு இம்பார்ட்டன்டான டவுன் இல்ல, அதையும் சுத்தி வளைக்கணும்ன்றதுக்காக கூட அப்படி போலாம். ரஷ்யா இந்த ரெண்டு வழியில எப்படி வந்து சுத்தி வளைச்சு பக்முட்டை மொத்தமா அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டா கூட உக்ரைன் நாலு வழியா தாக்க ஆரம்பிப்பாங்க பக்முட்டை. இது போல வந்து ஃபுல்லாவே ரஷ்யா பிடிச்சிட்டாங்க. இப்போ பக்முட்குள்ள இருக்கிற உக்ரைனியன் வீரர்கள் எல்லாம் சரணடைஞ்சிருவாங்கன்னு பார்த்தா கிடையாது, அவங்க எல்லாரும் சண்டை பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இருக்க உக்ரைனியன் வீரர்களுக்கு ஆயுதங்கள் எல்லாம் போயிருமே, என்ன பண்ணுவாங்க உக்ரைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான பதில் தான் இந்த செசிவ்யார். செசிவ்யார்ல இருந்து கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறதுனால பக்முட்குள்ள இருக்கிற உக்ரைனியன் வீரர்களுக்கு எப்படியாவது ஆயுதத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். இதுக்கு முழுக்க உதவியா இருக்க போறது இவனிஸ்கி. ரஷ்யா இந்த வழியா தானே முன்னேறிட்டு வராங்க, அப்ப இவனிஸ்கி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தானே வந்துரும். அதுக்கான பதில் இந்த பிரிசைனி. பிரிசைனில இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க, இந்த மின்கிக்வால இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க, இந்த செசிவ்யார்ல இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. மூணு சைடுல இருந்து அட்டாக் நடந்துட்டு இருக்கனால ரஷ்ய துருப்புகள்னால இந்த இடத்துல மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்க முடியாது. இப்ப வரைக்கும் இந்த வெசலி உக்ரைனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இங்கிருந்து இந்த பிலோஹரிவ்காக்கும் சரி, இந்த யக்கோலிவ்காக்கும் சரி 4.5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்ப உக்ரைன் இந்த பிரிசைனில இருந்து இந்த வெல்லஸ்க்கு அதிகமான சோல்ஜர்ஸ் அமைச்சு இந்த வெல்லஸ்ல இந்த ரோட மட்டும் கட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா ரஷ்யாக்கு போயிட்டு இருக்கிற எல்லா சப்ளைஸுமே கட் ஆயிடும். இப்ப ரஷ்யானால ஒரு இடத்துல மட்டுமே கவனம் செலுத்த முடியாது இல்லையா, அவங்க இந்த யக்கோலிவ்காவையும் இந்த பில்லோஹரிவ்காவையும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும், அதை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், இந்த சப்ளை லைன்ஸை காப்பாத்தி ஆகணும். அது மட்டும் கிடையாது, உக்ரைன் அடுத்துதான் இந்த ஃபெடோவிர்கால இருந்து இந்த மிக்கோலிவ்காவை அடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மின்கிக்வால அதிகமான சோல்ஜர்ஸ் இருக்கனால அங்கிருந்து ஜைலிஷ்னிக்கு அதிகமான சோல்ஜர்ஸையும் ஆதித்தையும் அனுப்ப முடியும் உக்ரைனால. அங்கிருந்து ஒரு தாக்குதலை நடத்த ஆரம்பிப்பாங்க உக்ரைன். இப்ப ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இந்த இடத்துல இருக்கிற எல்லா பார்டர்ஸையுமே செக்யூர் பண்ணி ஆகணும். இப்ப ரஷ்யா எல்லா இடத்துலயும் எதிர்த்தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, அது கூடவே இந்த கிரம போரையும் பிடிச்சிட்டாங்க, அடுத்தது இவனிஸ்கிக்கும் வந்துட்டாங்க, இவனிஸ்கியும் பிடிச்சிட்டாங்கன்னே வச்சுக்குவோம். அந்த சமயத்துல உக்ரைன் செசிவ்யார்ல இருந்து இந்த புடான்விகாக்கு அதிகமான சோல்ஜர்ஸ் அனுப்புவாங்க, கூடவே இந்த செசிவ்யார்ல இந்த ஃபாரஸ்ட் லைனை யூஸ் பண்ணி இந்த இவனிஸ்கியும் அடிக்க ஆரம்பிப்பாங்க. ரஷ்யா என்னதான் எல்லா வழியும் கட் பண்ணிருந்தா கூட இதுக்குள்ள இருக்கிற உக்ரைனியன் துருப்புகள் பின்
பின்வாங்கவும் மாட்டாங்க சரணடையவும் மாட்டாங்க அதுக்கு பதிலா அவங்க பக்முட் குள்ள இருந்து இந்த கிரமப்போரையும் இந்த இவனஸ்கியும் தாக்க ஆரம்பிப்பாங்க ரஷ்யா மட்டும் இப்ப இந்த பொடன்விக்கா இந்த கலினின்கா வழியா போகாம இந்த கிரமவோ கிட்ட வந்துட்டாங்கன்னா அது ஒரு டிராப்பா மாறிடும் இங்க இருக்கிற ரஷ்ய வீரர்களை செசிவியார்ல இருந்தும் பக்முட்ல இருந்தும் தாக்கி இந்த கிரமவோவை மீட் எடுப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த பக்முட்ல இருந்தும் செசிவியார்ல இருந்து இந்த கிரமவோவை தாக்குனாங்கன்னா ரஷ்ய துருப்புகள் இங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகமான சேதம் ஏற்படும் அவங்களால சுலபமா பின்வாங்கி கூட போக முடியாது அதுக்கு காரணம் இந்த ஓபன் கிரவுண்ட் தான் சரி அப்ப பக்முட்குள்ள இருக்கிற வீரர்களை ரஷ்ய துருப்புகள்னால வந்து சுலபமா பிடிக்க முடியாதான்னு கேட்டா முடியாது அதுக்கான காரணம் இந்த பக்முட்கார் இவர் தான் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் இந்த பக்முட்கார் இவர் இப்படி போயிட்டு இருக்கு கீழே வரைக்குமே இந்த ரிவருக்கு இந்த பக்கம் ரஷ்யாவும் இந்த பக்கம் உக்ரைனும் இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த ரிவர் கீழே வரைக்கும் வருது இது வரைக்கும் வருது அப்படி ரஷ்ய துருப்புகள் இந்த ரிவரை கிராஸ் பண்ண நினைக்கும் போது இங்க ஃபுல்லாவே பில்டிங்ஸா இருக்கு அது மேல நின்னு ஈஸியா கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சிருவாங்க உக்ரைன் சோ கண்டிப்பா ரஷ்யானால இந்த ரிவரை இப்போதைக்கு கிராஸ் பண்ணி வர முடியாது அவங்களுக்கு இருக்க ஆப்ஷன் இந்த வழியா வர முடியும் அடுத்தது கீழ இருந்து மேல வர முடியும் அதனால ரஷ்யாக்கு இருக்கிற ஒரே வழி இப்ப இதுதான் அப்படி இங்கிருந்து தாக்குதல் நடத்தினாலுமே ரஷ்யாக்கு இது ஒரு தலைவலி தான் உங்களுக்கு இங்க பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாவே பில்டிங்ஸா இருக்கு வீதி வீதியா சண்டை பிடிச்சிதான் முன்னேறி வந்துட்டு இருக்கணும் ரஷ்ய துருப்புகள் அதுக்கு இவங்க நினைச்சதை விட இன்னுமே அதிக அளவுல டைம் எடுக்கும் அதிக அளவுல டைம் எடுக்கிறதுனால ரஷ்ய வீரர்கள் சைக்காலஜிக்கலா வீக் ஆயிருவாங்க என்னடா இது இந்த அளவுக்கு வந்துட்டோம் ஆனாலும் இந்த சிட்டியை பிடிக்க முடியலையே இன்னும் நம்மளால அப்படின்னு அந்த சமயத்துல உக்ரைன் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து இங்கிருந்து தாக்குதல் நடத்துறதுனால இந்த ஏரியாவை ஃபுல்லாவே திருப்பியும் உக்ரைனோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துடலாங்கிறது தான் இப்போ உக்ரைனோட ஒரு எண்ணமா இருக்கும் இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான் நான் கணிச்சது சரியா இருக்கா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது யோசனை இருக்கான்றத கருத்து பெட்டியில மறக்காம சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்